வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு நான் வந்து என் வாழ்க்கையில் நடந்த இன்ஃப்ளூயன்ஸை பற்றியும் பேசணும், அண்டு இது ஜென்யூனாக உலகத்தில் எல்லா இடத்துலையும் நடக்கிறத பற்றியும் நான் பேசணும்னு நினச்சேன். என் வாழ்க்கையில் நான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லானது ரெண்டு ஃபேஸஸ் உண்டு. ஒன்று வந்து 30 வயசில், 25லேருந்து 34 வயசுக்குள்ளே வெரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தேன். நான் ஒரு கம்ப்யூட்டர் பிஸ்னஸை ஆல் ஓவர் சவுத் இந்தியா ஹேட் எக்ஸ்பேண்டட். வி மேட் லாட் ஆஃப் மனி. ஐ ஆல்சோ லாஸ் சம் மனி, பட் ஓவராலாக அந்த 34-35 எக்ஸிட் பண்ணிட்டு இனஃப் ஃபார் ரிட்டையர்மெண்ட்டுன்னு போட்டோம். இப்போ அதுக்கப்புறம் 47-48 வயசுலேருந்து திரும்பி வந்து மீடியாவில் பேச ஆரம்பித்தப்புறம் ஒரு செகண்ட் இன்னிங்ஸு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாதது, நான் எதிர்பார்க்காதது நடந்தது. அண்ட் இது ப்ரெஷர் டு சக்சீடே இல்லாமல் நடந்தது. ஏன்னா முன்னாடியே ஒரு இன்னிங்ஸு முடிஞ்சு போயிடுச்சு, நல்லா முடித்து ஒரு மாதிரி செட்டில் ஆகிட்டோம். இப்போ இதுலேருந்து நான் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா, எங்கள் அம்மா வந்து ஒரு பெரிய சன்ஸ்கிரிட் ஸ்காலர், நான் அதை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். எம்ஏ ஃபிலாசபி, இந்தியன் ஃபிலாசபி படித்தவங்க, பிரசிடென்சி காலேஜ் மெட்ராஸில். ஸோ அந்த சின்ன வயசுலேருந்தே ஃபிலாசபிங்கிறது எங்கள் அம்மா நல்லா எனக்கு சொல்லிக் கொடுத்தது. நான் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டு கற்றுன்றது பகவத்கீதை. அதில் முதல்ல என்னை படிக்க வச்சது செகண்ட் சாப்டர். அந்த செகண்ட் சாப்டர் வந்து சாங்கிய யோகம்னு பேர், பாத் ஆஃப் நாலெட்ஜ் அப்படிங்கிறத நீங்கள் ரஃபாக டிரான்ஸ்லேட் பண்ணோம். அதில் ரொம்ப ஃபேமஸான ஸ்லோகம் வந்து உங்களுக்குலாம் தெரிஞ்சது 47வது ஸ்லோகம். நீங்களே அதை பார்த்துக்கோங்க. செகண்ட் சாப்டர் 47வது தான், கர்மண்யே வாதிகாரஸ்தேன்னு ஆரம்பிக்கும். அது எங்கள் அம்மா எனக்கு திரும்பி சின்ன வயசுன்னு சொல்லி கொடுப்பாங்க. அஃப்கோர்ஸ் அதை பைஹார்ட்டாக சொல்லிவிடுவேன், மீனிங்கை உருத்தட்டி சொல்லுவேன். வாழ்க்கையில் அது எனக்கு பெருசாக புரியலை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 12th இன்ஜினியரிங் காலேஜில் ரொம்ப கட்டப்பட்டு தான் படித்தேன். நான் போட்ட எஃபர்ட்டுக்கும் வந்த ரிசல்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. அது படிப்பாக இருக்கட்டும், லைஃபாக இருக்கட்டும், ஒரு ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் அப்படி தான் இருந்தது. எங்கள் அம்மா திரும்பி சொல்லுவாங்க, எப்போதும் அவுட்கம்மை பார்க்காதுன்னு, அவுட்கம் தான் ரிசல்ட்டை பார்க்காதுன்னு. நீ போடுற எஃபர்ட்டை மட்டும் கவனம் செலுத்து, அவுட்கம்மை பார்க்காதம்மாங்க. இதுதான் ரஃபாக இந்த செகண்ட் சாப்டரில் அதுவும் சொல்லுவாங்க. செகண்ட் சாப்டர் 47வது ஸ்லோகம் இதுதான். ஸோ இந்த அவுட்கம்மையே நம்ம பார்த்துட்ருப்போம். நான் எப்போதும் அவுட்கம்மை தான் பார்ப்பேன். எங்கள் அம்மா வந்து அவுட்கம்மையே பார்க்காத அப்படின்னாங்க, ப்ராசஸை மட்டும் பாரு. ஆனால் இது என்ன ஆகும்னா, எப்போதும் நம்ம அவுட்கம்மை பார்க்கறதுனால அது ப்ராசஸ் அஃபெக்ட் ஆகும். ஏன்னா ரிசல்ட் வரலையா, ஸோ அப்போ நம்ம ஏம் பண்ணணுங்கிற ஒரு வெறுப்பு வரும். அந்த வெறுப்பு வந்து இட் வில் ஃபீட் இன் டு ரிசல்ட், அந்த நெகட்டிவ் ஃபீட்பேக்கில் போயிட்டே இருக்கும். இது முதல்ல வரணும்னு, நான் இப்படிலாம் ப்ராசஸ் போட்டேன், அதுக்கு எனக்கு ரிசல்ட் வரல, அந்த ரிசல்ட் வரலங்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன் அடுத்த வாட்டி ப்ராசஸ் அஃபெக்ட் ஆகும். இது நெகட்டிவ் ஃபீட்பேக் லூப்பில் போயிட்டே இருக்கும். வாழ்க்கையில் சின்ன சக்ஸஸ் வந்தப்புறம்தான் உங்கள் ப்ராசஸ் மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கையே வரும். அதுக்கப்புறமா வந்து திரும்பி இந்த நெகட்டிவ் ஃபீட்பேக் லூப்பாக இருக்கிறது பாசிட்டிவ் ஃபீட்பேக் லூப் ஆகும். ஏன்னா ரிசல்ட் வருதுன்னா ப்ராசஸ் பண்ணுவோம், ப்ராசஸ் வருதுன்னா ரிசல்ட் பண்ணுவோம். இதை தான் நம்ம கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். ரிசல்ட்டுங்கிறது உங்களுக்கு முக்கியமே கிடையாது. ரிசல்ட் வரும், ரிசல்ட் வராமையும் போகும். உலகம் நம்மளை ஃபுல்லாக ரிசல்ட்டால் தான் ஜட்ஜ் பண்ணும். நம்ம போடுற ப்ராசஸில் ஜட்ஜே பண்ணாது. நம்ம ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே நம்ம என்ன அவுட்கம் அப்படிங்கிறதுல தான். அந்த அவுட்கம் உங்களை அஃபெக்ட் பண்ண விட்டுடுச்சுன்னா உங்கள் வாழ்க்கை கம்ப்ளீட்டாக போயிடும். இது வாட் நீங்கள் என்ன ரியலைஸ் பண்ணுங்கிறது, நீங்கள் ரிசல்ட்ஸுங்கிறது சின்ன 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 பிட் பிட் பிட்டாக தான் அக்யூமுலேட் ஆகும். எங்கள் அம்மா நல்லா சொல்லுவாங்க, இன்றைக்கி அரச மரத்தை நான் சுற்றிட்டேன்னா நாளைக்கு என்ன குழந்தை பிறக்கும்னு அவசியம் கிடையாது, அதுக்கும் 10 மாதம் ஆகும். அது மாதிரி நீங்கள் என்ன தான் எஃபர்ட் போட்டாலும் ரிசல்ட் வந்து ட்ரைனி ட்ராப்ஸ் தான் அக்யூமுலேட் ஆகும். அதனால் இந்த குட்டி குட்டியாக வர ரிசல்ட்டை நம்ம வந்து மெதுவாக ஒரு டம்ளர், குடம், அப்புறம் ஒரு தொட்டி, அதுக்கப்புறமா ஒரு பாண்டு, அதுக்கப்புறமா ஒரு லேக்கு, அதுக்கப்புறம் ஒரு ஓஷன்னு நம்ம மெதுவாக ப்ரோக்ரெஸ்ஸாக பில்ட் பண்ணணும். நம்ம முதல்ல இன்டென்ஸாக எஃபர்ட் போட்டாலும் ட்ராப்பில் தான் ரிசல்ட் வரதுனால நம்ம ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுவோம். அப்புறம் என்ன ஆகும்னா, அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் அந்த ட்ராப்பையும் நம்ம கோல் விட்டுருவோம், திரும்பி நம்ம ஃபஸ்ட்டுலேருந்து ஸ்க்ராட்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஆகிடும். அது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்கும். இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்னாலேயே முக்காவாசி பேர் கோவத்தில் டெல்யூஷனல் ஆகி அவங்க லைஃபை தேவையில்லாமல் டிஸ்ட்ராய் பண்ணிப்பாங்க. எப்போ எதிர்பார்ப்பே இல்லாமல் நம்ம ப்ராசஸை கரெக்டாக பண்ணுறோமோ அண்ட் ரிசல்ட்டை பற்றி நினைக்காமல் இருக்கோமோ அன்றைக்கி ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் நம்மளை தேடி வரும். என் லைஃப்பில் செகண்ட் ஃபேஸில் அதுதான் ஆச்சு. ஏன்னா எனக்கு ரிசல்ட் முக்கியம் இல்லாமல் ஆயிடுச்சு. ரிசல்ட் முக்கியம் இல்லைங்கும்போது ஹாப்பியாக நான் ப்ராசஸ் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ த ஜாய் இப்போ வந் திஸ் ப்ராசஸ். இப்போது நான் ரெக்கார்ட் பண்ணுறேன், மனம் திறந்து பேசுகிறேன். இது வந்து
எனக்கு எவ்வளோ பேர் பார்க்குறாங்கங்கிறது முக்கியமே கிடையாது. ஒருத்தரும் பார்க்காட்டா கூட எனக்கு பரவாயில்ல. பட் இட் கிவ்ஸ் மீ ஜாய் டு ரெக்கார்ட் திஸ். ஒரு டாபிக் எடுத்து இதை பற்றி பேசுறதுல ஒரு சந்தோஷம் இருக்குது. அந்த சந்தோஷத்தை நீங்கள் பல சேனலில் பார்க்கறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட்டாக மாறுது. சம்டைம்ஸ் மேலே போகும், சம்டைம்ஸ் கீழே வரும். அது பார்ட் ஆஃப் தி கேம். நம்ம அதை ஸ்ட்ரைடில் எடுத்துக்கணும். கண்ணதாசனோட ஃபேமஸ் லைன்ஸ், எனக்கு பிடிச்ச லைன்ஸ், வரதை எதிர்கொள்ள வேண்டியதும். பட் அந்த வர ரிசல்ட்டை மென்டலாக அஃபெக்ட் ஆகி நீங்கள் ப்ராசஸில் அடிபட்டிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் லைஃப்பில் ஃபெயில் தான் ஆவீங்க. அதனால் திஸ் அவுட்கம் கண்டுக்கவே கண்டுக்காதீங்க. இதனால தான் வாரன் பஃபட் சொல்லுவான், லைஃப்பில் 99% ஆஃப் யுவர் மணி யூல் மேக் ஆஃப்டர் யூ டர்ன் 50. 50 வயசுக்கு அப்புறம்தான் நீங்கள் 99% உங்கள் பணத்தை சேர்ப்பீங்க. அதனால் உங்கள் ஹெல்த்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நிஜமான நல்ல பழக்கங்களை வளர்த்து உடம்பை ஃபிட்டாக வச்சுருந்தீங்கன்னா ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக ஒரு நாளைக்கு வரும். என்றைக்கு வருங்கிறது முக்கியமே இல்லை. தூங்குறவனை நம்ம எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை நம்ம எழுப்பவே முடியாது. அதனால் மற்றவங்க நம்ம பற்றி என்ன சொல்கிறாங்கங்கிறத கவலைப்படாதீங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. நீங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டலைன்னா ஒரு வாட்டியும் வீடியோ போடுறச்ச உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. இதெல்லாம் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். சிங்கப்பூர் நான் போயிருந்தேன், நிறைய பேர் என்னை பார்த்தீங்க. நான் எங்கெல்லாம் போனேனோ எல்லாத்தையும் தமிழர்கள் என்னை பார்த்தீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஈவெண்ட்டும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. அடுத்தது எங்கே ஈவெண்ட்டு போடலான்னு எங்கள் டீம் சொன்னாங்க, சார் சிங்கப்பூர் பக்கத்தில் குலாலம்பூர் இருக்குது, நீங்கள் போர்த்தியே போயிருக்கணும், மிஸ் பண்ணிட்டீங்க, இப்போ அடுத்தது அங்கே போடலான்னாங்க. ஸோ 11th June குலாலம்பூரில் ஈவெண்ட் பண்ணுறதா இருக்கும். யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. 11th June ஒரு சண்டே, டெஃபினட்டாக உங்களை கேஎல்ல பார்க்குறேன். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமைச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypechu.com விசிட் பண்ணுங்கள்.